டெக்னாலஜி நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறைந்த விலையில் ஜியோவும் கூகுளும் இணைந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸ் பற்றி June 24th தான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியிட போகிறாங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் தீபாவளி நேரத்தில் விற்பனைக்கு வரும்னு சொல்லப்படுது. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனோட விலை ₹3,500 இருக்கும்னு தகவல்கள் வெளியாகி வருகிறது. இவ்வளோ கம்மி விலைக்கு இப்படி ஒரு மாடலாக பட்ஜெட் விலையில் சாம்சங் ஒரு டேபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேபை பற்றி இப்போ பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி டேப் A7 லைட் மாடல் வந்து June 23rd தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இந்த டேபோட டிஸ்பிளே வந்து 22 சென்டிமீட்டர். இதோட ப்ரைஸ் ₹15,000. அதனால் இந்த நீங்கள் வந்து இந்த மாதம் யாராவது டேப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேபை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3 விதங்களில் மடிக்கக்கூடிய புது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை சாம்சங் உருவாக்கியிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹிஞ்ச் டிசைன் கேலக்ஸி இசல் போல் 2 மாடலை போன்று இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 விதங்களில் மடிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதோடய ஃப்ரண்ட் சைட் வந்து பஞ்ச் ஹோல் கட் அவுட் அமைப்பு கொண்டதாகவும் பேக் சைட் 2 வெவ்வேறு ஹிஞ்ச்களையும் கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இந்த 5 ஆப்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னு இப்போ பார்க்கலாம். ரீசெண்டாக பிட் டிஃபைண்டர் நிறுவனம் நடத்திய ரிசர்ச் படி ஹேக்கர்ஸ் வந்து இந்த 5 ஆப்ஸ்களை வந்து ஹேக் பண்ணி ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் ஹேக் பண்ணுறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த 5 ஆப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அப்லிஃப்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆப், செகண்ட் புக் ரீடர், தேர்டு ப்ளூட்டோ டிவி ஆப், 4 காஸ்பர் ஸ்கை ஃப்ரீ ஆன்டிவைரஸ் ஆப், 5th விஎல்சி மீடியா பிளேயர். இந்த 5 ஆப்ஸ் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா உடனே டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. அந்த ஸ்மார்ட் வாட்சில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த ஸ்மார்ட் வாட்சில் 2 கேமரா இருக்க போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஒரு கேமரா வீடியோ கால்க்காகவும் இன்னொன்று வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு வருது. ஃபிட்னஸ்க்காகவும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உருவாக்கப்படுது. அப்புறம் ஹார்ட் பீட் ரேட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்மார்ட் வாட்சில் சிறப்பம்சங்கள் இருக்குது. சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களுக்கு தமிழ்நேதல் .com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.